உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு 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 போட்டி ஒன்று வைக்கிறேன். அந்த போட்டியில் யார் ஜெயிக்கிறீங்களோ அது என்னன்றது அப்புறம் சொல்கிறேன். இந்த படத்தோட பேர் இந்த படத்தோட பேரு யாரும் வேணும்னு தான் பா பண்ணிட்டு இருக்காங்க. ஏண்டா டேய், நான் கூட்டிக்கின்னு வந்த ஆளுங்க கை தட்டல, கொஞ்சமா தட்டுங்க கொஞ்சமா தட்டுங்கன்னாக்க நீங்க அதிகமா தட்டி அவங்களுக்கு சுகர் ஏறி போய் பிரஷர் ஏறி போய் சுவிட்சே ஆஃப் பண்ணிட்டாங்க. மேடையில் அன்பருக்கும் மனைவிற்கும் வணக்கம். பத்திரிகை நண்பர்கள், ஊடக நண்பர்கள், இணையதள நண்பர்கள், பிஆர்ஓ கோவிந்தராஜ் சார் அனைவருக்கும் வணக்கம். மேடையில பேசி கைத்தட்டல் வாங்குற அளவுக்கு பெரிய பேச்சாளர்ல தயவு செஞ்சு நீங்களாம் கை தட்டிடுங்க. நன்றி நன்றி. இந்த படம் மிகப்பெரிய வெற்றியடையும் இயக்குனரும் நடிகரும் தயாரிப்பாளருமான ஏ எல் ராஜா சார் அவர்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். சார் கூலிங் கிளாஸ் எல்லாம் போட்டு கலக்கலா இருக்காரு, கை கொடுங்க சார். மிஸ்கின் சார் மாதிரி நீங்களும் பெரிய அளவில் வரணும், வாழ்த்துக்கள். அப்புறம் படத்துல கதாநாயகனா நடித்தவர் ஸ்ரீஹரி, அவரை பார்க்கும்போது பருத்தி வீரன் படத்துல கார்த்திக் சாரை பார்க்கிற மாதிரியே இருக்கு. அது ஆள் இப்ப நல்லா சிக்க சிக்கா இருப்பாரு. ஆனா அந்த சாங்கு ஃபைட் எல்லாம் பார்க்கும்போது அதே மாதிரி நல்லா தாடி எல்லாம் வளர்த்துட்டு நல்லா. அவருக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். மங்களநாதன் முருக்கல் ஐயா இங்க இருக்கீங்களா? இல்ல, நீங்க எப்பயும் வெளியே நின்றுக்காரு. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். இவர் வந்து மந்திரமா விவகாரம் பார்த்தா இதுல வேஷ்டியை முடிச்சு கட்டிட்டு மாணிக் பாஷா மாதிரி அப்படி இருக்கிறீங்க. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். ஏன்னா ஐயா தான் எல்லா சினிமா பூஜையிலையும் மந்திரத்தை போட்டு வாழ்த்துக்களோட ஆரம்பிக்கிறாரு. உங்க நீங்க வந்து எல்லாரையும் வாழ்த்துறீங்க, உங்களை வாழ்த்துறதுக்காக எல்லாருமே வந்திருக்காங்க. நன்றி நன்றி. அப்புறம் இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையும். இந்த படம் இந்த படம் சொல்றேன் இல்லையா, இப்ப உங்களுக்கே டவுட்டா இருக்கும் இது எந்த படமா இருக்கும் அப்படின்னு. ஏன்னா உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு 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 போட்டி ஒன்று வைக்கிறேன். அந்த போட்டியில யார் ஜெயிக்கிறீங்களோ அது என்னன்றது அப்புறம் சொல்றேன். இந்த படத்தோட பேரு இந்த படத்தோட பேரு யாரும் வேணும்னு தான் பா பண்ணிட்டு இருக்காங்க. ஏண்டா டேய், நான் கூட்டிக்கின்னு வந்த ஆளுங்க கை தட்டல, கொஞ்சமா தட்டுங்க கொஞ்சமா தட்டுங்கன்னாக்க நீங்க அதிகமா தட்டி அவங்களுக்கு சுகர் ஏறி போய் பிரஷர் ஏறி போய் சுவிட்சே ஆஃப் பண்ணிட்டாங்க. இந்த படம் இது என்ன படம் அப்படின்றத வந்து நீங்க கமெண்ட்ல யாரு கரெக்டா சொல்றீங்களோ அவங்களுக்கு பரிசு உண்டு. அது என்ன பரிசுன்றது சொல்றேன். இப்போ இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். மு க ஸ்டாலின் ஐயா அவர்கள், அவருக்கும் இந்த படத்தோட பேருக்கும் சம்பந்தம் உண்டு. சிவகுமார் நடிகர் சிவகுமார் சாரோட பையன், அவரோட பேருக்கும் இந்த படத்துக்கும் சம்பந்தம் உண்டு. சுதந்திரம் வாங்கி தந்த தாத்தா அவர்களுக்கும் இந்த படத்தோட பேருக்கும் சம்பந்தம் உண்டு. யாரு கரெக்டா சொல்றீங்களோ அவர்களுக்கு இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பாத்துட்டீங்கன்னாக்க இந்த படத்தோட பேர் கரெக்டா சொன்னீங்கன்னாக்க கோயம்புத்தூர்ல நம்ம ஆர்வி உதயகுமார் சார் உங்களுக்கு ஃப்ரீயா டிக்கெட் எடுத்துருவாரு. அதே மாதிரி இப்ப சிவகங்கை நாட்டரசன் கோட்டை அந்த பக்கம் பாத்தீங்கன்னாக்க யாரு கரெக்டா சொல்றீங்களோ அவங்களுக்கு பேரவர் சாரி டிக்கெட் எடுத்து கொடுத்துருவாரு. இதுல எந்த மாற்று கருத்துமே இல்லை. இப்ப திருவாரூர் சைட்ல உள்ள ரசிகர்கள் யாரு கரெக்டா சொல்றீங்களோ அவங்களுக்கு எழில் சார் அவர்கள் டிக்கெட் எடுத்து கொடுத்துருவாரு. அதே மாதிரி எல்லா ஊர்லயும் சொல்றீங்களா சென்னைக்கு இல்லையா அப்படின்னு கேக்கலாம். சென்னையில கண்டிப்பாக ஒருத்தர் டிக்கெட் எடுத்து தருவாரு. அது யாருனா யாரு இல்ல, மன்சூர் அலியான். என்ன மன்சூர் அலியான் அவர்கள் இந்த படத்தை வந்து யாரு கரெக்டான பேர் சொல்றீங்களோ அவங்களுக்கு இங்க சென்னையில உள்ளவங்களுக்கு டிக்கெட் எடுத்து தருவாரு. ஏன்னா நீ இவ்வளவு பேசிய நீ என்ன பண்ணுவ அப்படின்னு நீங்க கேக்கலாம்.
நீங்க படம் பார்க்கும்போது உங்க கூட சேர்ந்து நான் படம் பார்த்தேன், என் கூட சேர்ந்து இங்க இருக்கிற 350 பேர் வந்து படம் பார்ப்பாங்க, நல்லா கை தட்டாங்க, உங்களை ரசிப்பாங்க, சரிங்களா? அப்ப இந்த நேரத்துல ஒரு விஷயத்த சொல்றேன், ஆறு உதயகுமார் சார் அவர்கள் சொன்னாங்க, நான் இருக்கிற இடம் கலகலப்பா இருக்கு அப்படின்னு. ரொம்ப நன்றி சார், பெரியவங்களாம் வாழ்த்துறது எனக்கு இன்னமும் அடுத்தடுத்து நான் எதனா பண்ணணும் சாதிக்கணும் அப்படின்றது தோணுது. உங்களோட வாழ்த்துக்களுக்கு மிக்க நன்றி சார். இவ்வளவு பெரிய மேடையில இவ்வளவு பெரியவங்க இவ்வளவு பிரஸ் மீடியா பீப்புளுக்கு முன்னாடி இவ்வளவு பெரிய வாழ்த்து கிடைச்சி எனக்கு ரொம்ப சந்தோஷம் சார், மிக்க நன்றி. இந்த படம் மிகப்பெரிய வெற்றியையும் இதை காட்டி அதிகமாக நீங்களே போட்டு கொடுத்துருவீர்கள். நன்றி நன்றி நன்றி. வெந்து தனிந்திருக்காரு இந்த படத்துக்கு அனுபவம் போடு. நன்றி நன்றி. டைம் ஆயிட்டு இருக்கு. அத சாக்கா வச்சு பேசுறது ரொம்ப கஷ்டம்தான். பட் இருந்தாலும் நிறைய பேச வேண்டியிருக்கு. சினிமாவை நேசிக்கக்கூடிய அற்புதமான மனிதர்கள்லாம் இங்க ஒண்ணு சேர்ந்திருக்கிறாங்க. இந்த மேடையிலேயே ரொம்ப அற்புதமான ஒரு மேடையா இருக்கு, பாக்குறப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ரொம்ப ஷூட்டிங் டென்ஷன்ல நான் ஓடியா கூட இந்த மேடையில வந்து உட்காந்தாலும் ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. இந்த உழைப்பு அவ்வளவும் வந்து இதோட இயக்குநரும் தயார் பண்ணவங்க ஏஎல் ராஜா அவர்களுக்கு தான் சேரும். ஏன்னா ஒரு ஆரம்ப காலத்துல இருந்து ஒரு படுற கஷ்டங்கள் தான் நேரில் பார்த்துட்டு இருக்கேன். ஒரு படத்தோட வெற்றிக்காக அவருடைய போராட்டம் வந்து மிகப்பெரிய போராட்டம். இந்த படம் வந்து அவருக்காகவாது மிகப்பெரிய வெற்றி அடையணும். அப்புறம் இந்த படத்துல நடிச்சிருக்க மகிழ்மத குருக்கள் ஐயா அவரோட பையன் ஸ்ரீஹரி, அவர் என் படத்துல தான் முதல்ல வந்தாரு நடிச்சாரு. இந்த படத்துல ரொம்ப சிறப்பா பண்ணியிருக்கிறாரு. அப்புக்குட்டி ரொம்ப அருமையா பண்ணியிருக்காரு. அப்புக்குட்டி சார் சொன்ன மாதிரி அவர் வந்து நாங்க கேரளால தான் பிறந்திருக்க வேண்டியவரு. உண்மையிலே ஒரு அருமையான கிழமை. என்னுடைய ஆரம்பகால படங்கள்ல அப்புக்குட்டி நடிச்சிருக்காரு. இப்ப சமீபத்துல நடிக்காம போயிட்டாரு. கண்டிப்பா அவரை நான் யூஸ் பண்ணிக்கோ. அவங்க கூட நடிச்ச ரேவதி அவர்களும் ரொம்ப நல்லா பண்ணியிருக்கிறாங்க. அப்புறம் இந்த படத்துல நடிச்ச அத்தனை டெக்னீஷியன் அத்தனை பேருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். ராஜா அவர்களை பத்தி சொல்லும்போது இந்த படத்தை வந்து எத்தனை பேர்கிட்ட போட்டு காமிச்சாரு, எவ்வளவு பேர் இந்த ஃபங்க்ஷனுக்கு காமிச்சாரு அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஒரு ஷார்ட் டைம்ல இவ்வளவு பேர் அரேஞ்ச் பண்ணி இந்த விழாவுக்கு அழைக்கிறதுங்கிறது வந்து சாதாரணமான விஷயம் கிடையாது. ஸோ அதை கொண்டு வந்து வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு மெட்டீரியலா அவங்க கொடுக்குற வந்து ட்ரைலரும் சரி பாடலும் சரி ஒரு குவாலிட்டியாகவும் ரொம்ப அற்புதமாகவும் அவங்க பண்ணியிருந்தாங்க. இந்த சின்ன ஒரு பட்ஜெட்ல இந்த மாதிரி ஒரு குவாலிட்டியில ஒரு படம் வர்றது வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைய நான் இது பண்ணி வேண்டுகிறேன். நன்றி. சொல்லக்கூடிய எல்லாருமே சின்ன குறைந்த பட்ஜெட்டில் படம் எடுக்கிறார்கள். அந்த இடத்துல குறைந்த இடத்தில் அகத்தியர் மாதிரி எடுக்கிற சிறிய பட்ஜெட்டில் படம் எடுக்கிற அனைவர்களின் சார்பாக உங்களுக்கு வந்து வாக்கு. நீங்க தாங்க திரைப்பட உலகத்தை காப்பாற்றுகிறீங்க. அதனாலதான் சொல்றோம், பெரிய ஸ்டார் நடிகர்களுக்கு திரைப்படங்கள் இருக்கிறது, தியேட்டர்கள் இருக்கிறது. சிறிய முதலீட்டு படங்களுக்கு தனியாக ஒரு தியேட்டர் கொடுங்க, 100 சீட்டு 150 சீட்டுன்னு சொல்லி 15 வருடமாக சங்கங்கள் போராடி கொண்டிருக்கிறான். சாப்பிடுறான்டா தம்பி பயலே, அவன் மாறுவதை போ அப்படின்னு சொன்ன பட்டுக்கொட்டாருடைய அந்த பாட்டை ஏஎல் ராஜா கடைசியில ஒரு பாட்டு, என்ன ஜாதி என்ன ஜாதி அப்படின்னு சொல்லி நம்முடைய திராவிட இயக்கத்தினுடைய அந்த பேராண்மையை நினைவுபடுத்தி சொன்னது உண்மையிலே ஒரு தமிழ் மண்ணில் பிறந்த மிகப்பெரிய கலைஞன். உங்களுக்காகவே இந்த படம் ஓடணும். இரண்டாவது என்னுடைய நண்பன் செங்கவிரிவாணன், ஒரு கிராமிய மண்ணில் இருந்து வந்தக்கூடிய அந்த கவிஞன் செங்கவிரிவாணனுக்கு நீங்க வாய்ப்பு கொடுத்துருக்கீங்க. நீங்கள் நூறு வாழ வேண்டும். ஒரு அப்புக்குட்டி, நீங்க கேரளாவில் பிறந்திருக்கணும். இங்க வந்து பிறந்துட்டு சும்மா சைடில் நடிக்க வச்சுருக்காங்க. கதைகள் இருக்கிற இடத்துல கதாநாயகன் இருக்கிறான். கதைகள் தான் கதாநாயகன். அது மாதிரி பார்க்கும்போது அப்புக்குட்டி வந்து எங்களுடைய குருநாதனை ஒருவரான சந்தான பாரதி அவர் அட்ட கதை சொல்லி இந்த கதையை என்ன எடுக்கிறான், அதுதான் சூரியனும் சூரியகாந்தியும். உங்களுக்கு தெரியும் சூரியனுடைய பவர் என்னன்னு. தமிழ்நாட்டில் சூரியனுடைய பவர் என்னன்னு உங்களுக்கு தெரியும். அதோடு மறந்து போன அந்த சூரியகாந்தியும் சேர்த்து வெற்றிகளைய திராவிட இயக்க சிந்தனைகள்ல தமிழ் உணர்வுள்ள எல்லோரும் இந்த படத்தை பார்ப்பார்கள். எனக்கு பெரிய ஆச்சரியம், இதுக்குள்ள ஒரு குருஜி இருக்க, டெய்லி குருஜி பிரைவேட் லிமிடெட், ஆனா உள்ள பார்த்தீங்கன்னா சிறுபேவன் இருக்கு. ஒரு பெரிய கருத்து சொல்லக்கூடிய சின்ன சின்ன டீ கோட் சொல்லுவாங்க. நீங்க பெரிய படம் வந்தா டீ கோட் சொல்லுவாங்க. இந்த படத்தில் பல்வேறுபட்ட சம்பவங்கள்,
ஒரு பெரிய படத்துல இப்பெல்லாம் கஞ்சாவிக்கணும், இல்லைன்னா வந்து கத்தி விட்டு குத்தணும். அந்த குத்தத்தை இவ்வளவு சுதந்திரப்பட்டவர்கள் ஹீரோவா இருக்கணும், இந்த ஆச்சரியமா இருக்கு. சந்தான வாரத்தை எழுதி தேவையில்லாம அதை படம் எடுத்தார், குணாமல் ஒரு படம் எடுத்தார். அப்ப பேர் வாங்க வாங்கணும், ஆனா பணம் வந்து யார் ஒரிஜினல் இது எப்பயுமே வேல்யூ கிடையாது. குணா வந்து ஒரிஜினல், அதை பார்த்து அந்த பணத்தை குணா கொலையிட்ட உண்மை அண்ணாம் மாதிரி 100 கோடி பணம் மஞ்சுமல் வாய்ஸ். தமிழ்நாட்டில் ஒரிஜினலுக்கு எப்பயுமே வேல்யூ கிடையாது. ஆமா, நான் அந்த படத்தை பணியாற்றினேன். அவருடைய தம்பி ஆர் எஸ் சிவாஜியும் நானும் கமல் சாரும் சேர்ந்துதான் போயிட்டு குணா குகையை தேடி குடிச்சு வந்தோம். அந்த குணா குகையில நாங்க பார்த்து குணா படம் பார்த்தோம், எத்தனை பேர் தெரியாது. அந்த குணா குகையின் அதிசயம் நான் ஒரு யூடியூப்ல பேசினேன், 1.5 லட்சம் பேர் பாக்குறாங்க. அவங்கெல்லாம் தேட்டர் வந்து 3 நாள் 2 நாள் ஓடி இருக்கும். என்னன்னா ஒரிஜினலுக்கு வேல்யூ கம்மி, ஆனா அதை போல இருப்பவர்களுக்கு காலம் பெரிய இடத்தை கொடுக்கிறது. ஆனால் சில ஆண்டுகள் நகர்ந்து பார்த்தால் ஒரிஜினலை தேடி தேடி தேடுகிறது, அதுதான் சமாகும். இந்த ஒரிஜினலை, இந்த தொழில் பட்டாமிகளை காலம் மறுபடியும் தேடும். இந்த படம் வெற்றியடைய வாழ்த்துக்கள்.